Good morning, sir. Balu, unna inge yaar ukkara sonanga? Mr. Gopal Ratnam. Sir. Ivarukku inge yaar seat kudutathu? Do you know who he is? From today, he is the boss. Come on. Paravala, na inge. Will you please come in? All right. Okay. Sit down. Venda pa, one edathile enna. Inime idu onnoda edam. Okay. Venda. Dai, ipo inga na yaar theriyumilla. Modalali. Ipo nee modalali aagunu na uttaru podren. Sit down. All right. Ipo nama office routine ella unakku na explain pandren. Miss Gopal Ratnam. பையனை ரெண்டு கூல் ட்ரிங்க் கொண்டு சொல்லுங்க. அம்மா அப்பா வந்துட்டாரு. வாங்க அண்ணா. வேலை கிடைச்சதா அண்ணா? வேலை கிடைச்சதுமா? வேலை கிடைச்சது. அப்படின்னா லாபடி அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துருவீங்கல்ல? ஆமா பாபு. எப்பா? நாளைக்கு எங்க முதலாளி மகன் படிக்கிற ஸ்கூல்லயே அவனை சேர்த்துறேன். ஆஹா. யா சார், செத்தலையும் பாக்குமா விலை இருந்த உங்களை சேர்த்து வச்ச அந்த சுண்ணாம மறந்துட்டீங்களே. இதுங்க உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க சக்கரபாணி. உங்க உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது இருக்கட்டும் சார், நான் கூட கேள்விப்பட்டேன். எங்க முதலாளி உங்க நண்பராமே? அண்ணா, உங்களுக்கு அவர் மட்டும்தான் நண்பர்னு நினைச்சேன். நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களே. ஆமா, நீ உள்ள போ. ஏன் சார், நீங்க ரெண்டு பேரும் மிலிட்டரியில இருந்தா? நான் மிலிட்டரியில இருக்கும்போது அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். சக்கரபாணி, நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்காது. ஏன் சார், நீங்க ஒண்ணு ஆக என் முதலாளி அவருக்கு சமமா உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கொடுத்தாரு. அது போதும். எல்லாம் ஏன் ஊட்டராச்சுடா? இந்த இடத்துல அடி எடுத்து வச்சதும் அத்தை ஐஸ்வரியமும் கொட்டாதா? ஆமாம், இதுக்கு முந்தி இந்த வீட்டுக்கு ஓஹோன்னு குடி வந்தவன் படேசில பஸ் செலவுக்கும் காசு இல்லாம பாறை சேட்டி வித்துட்டு போனது இந்த அம்மா மறந்துட்டாங்க போல இருக்கு. சரி, விடு விடு. அண்ணா, இந்திரா காய்ங்க உள்ள. இந்த தம்பி, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வேலை கிடைச்சது. ஆமா. அதனால அடுத்த மாசம் இருந்து ஒரு 50 ரூபாய் அதிகமா கொடுத்துரு. பாக்கலாம். அதோட என்ன போனஸ், இன்கிரிமெண்ட், பெப்பர்மெண்ட் அதெல்லாம் இவனை கவனிச்சுக்க. ஆகட்டும்மா, கவனிக்க. பாத்தியாடா உலகம் எப்படி இருக்குதுன்னு. சிவாரசு பண்ணவன் சின்ன வேலையில இருக்கிற, வேலை தேடி வந்த பெரிய வேலைக்கு போயிட்டான். மூடு வாய, மூடு. இந்த மனுஷன் காதல கேட்டாக்கா என் சீட்டையும் கிழிச்சு வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிடுவாரு. இனிமே இந்த பக்கம் வந்த அப்புறம் நமக்கு பொல்லாதனா இருப்பேன். அவங்க அந்தஸ்து வசந்து போச்சது. என்னடா பெரிய அந்தஸ்து? அந்த பொண்ணை பாத்தியா, நெத்தியில பொட்டு வச்சிருக்கா, தலையில பூ வச்சிருக்கா, கழுத்துல தாலி கீறப்பட்டிருக்கா. புருஷன் எங்கேன்னு கேட்டா அவர் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குது பாத்தியா கதை? இங்கேயும் தான் கதை இருக்குது. நீ தான் நெத்தியில பொட்டு வச்சிருக்க, தலையில பூ வச்சிருக்க, கழுத்துல கயிறு கிடக்குது. உங்க அப்பா எங்கன்னு என்ன கேக்குறான், நான் என்ன சொல்றேன்? நீ இப்போ வீட்டுக்கு போ. நீ எப்படியோ அந்த ப்ரோகிராமுக்கு சம்மதிக்கத்தான் வேணும். நீ சரின்னு சொல்லாமே நாங்க இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம். என்ன சரோஜா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்லைங்க, எங்க கல்லூரி ஆண்டு விழாவுல நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்த போறோம். அதோட ஒரு டான்ஸ் பண்ணணும்னு கேக்குறோம். சரோ ரெஃப்யூஸ் பண்றா? ஏன் ரெஃப்யூஸ் பண்ற? பாருக்கா, இப்படி திடீர்னு வந்து சொன்னா நான் என்ன செய்வேன்? என்கிட்ட டான்ஸ் வேண்டிய ட்ரெஸ் இல்லையே. இவ்வளவுதானே? அத்தானுக்கு டெலிபோன் பண்ணா உடனே ரெடி பண்ணி வைக்கிறாரு. கரெக்ட், இப்பவே ஃபோன் பண்ணு. அடடா முனிங்கயா, அந்த லைன் காத்துக்கிட்டு இருக்குல்ல. ஹலோ. ஹலோ அத்தா, நான் தான் பேசுறேன். ஆஹா, ரகளை போல இருக்குதே. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஹாஸ்பிடல்ல இருக்கா? கை கால் ஒண்ணு முறியலையே. சிச்சி, நான்சென்ஸ், என்ன வளர்ற? சரோஜா பேசுறேன். முதலாளி வீட்ல இருந்தா? ஏமா, யாரு பேசுறேன்னு கேட்டா நான் தான், நான் தான். எனக்கு என்னமா புரியும், நான் எங்க வீட்டு ரகளைன்னு நினைச்சேன். போச்சுக்காதீங்க, லைன் தரேன். ஹலோ அத்தா, இன்னைக்கு நைட்டு காலேஜ்ல எனக்கு டான்ஸ் இருக்கு, அதுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நம்ம டைலர் கிட்ட சொல்லி வாங்கி வைங்க. என்ன என்ன அத்தா, நான் சொல்றது புரியுதா? ஹலோ, அதெல்லாம் பேசப்படாது, நான் 5 மணிக்கு வரேன். ஓகே, தேங்க் யூ. ஹலோ ஹலோ, என்னடா இது, வம்பா போச்சு. அத்தா அத்தா. ஹலோ, டேக் யூ சீட். பரவாயில்ல, எங்க அத்தா எங்க? உங்க அத்தா இன்னைக்கு பூரா ஆபீஸ்க்கே வரலீங்களே? நான் அவர் கூட போன்ல பேசினே. நீங்க போன்ல என் கூட இல்ல பேசுனீங்க? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நான் விவரம் சொல்றதுக்குள்ள அத்தான் அத்தான் 1000 அத்தான் சொல்லி என் வாயை அடக்கி விட்டீங்களே. ஐ அம் வெரி சாரி. டசன்ட் மேட்டர். நான் வேலை தேடி புறப்பட்டதும் முதல்ல உங்களை சந்திச்ச முகூர்த்தம் என்னுடைய நண்பனும் எனக்கு கிடைச்சான். ஒரு நல்ல வேலையும் கிடைச்சது. அதுக்காக உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். லேக்ஸ் ஆஃப் நோ மென்ஷன். உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது
எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா, எங்க அத்தானுக்கு ஒரு நல்ல அட்வைசர் கிடைச்சிருக்காரு இல்லையா? நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய மேதை இல்ல. அப்படி சொல்லாதீங்க, உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்க கைப்பட்டா ஓடாத காரும் ஓடும், பாடாத ஹார்மோனியும் பாடும். ஆமா, உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? உங்களுக்கு ரசிக்க தெரியுமா? நான் உங்க கூட இவ்வளவு நேரம் பொறுமையோட பேசிக்கிட்டு இருக்கேனே, அதுல இருந்தே என்னுடைய ரசிப்பு தன்மை நீங்க புரிஞ்சிருக்கலாமே. அப்படின்னா இன்னைக்கு 6 மணிக்கு நீங்க அவசியம் எங்க காலேஜ் வரணும். பார்க்கலாம். என்ன கழுத்தை பிடிச்சி தள்ளுற அளவுக்கு நீ முன்னேறிட்டியா? நீங்க ஒட்டி கேக்குற அளவுக்கு முன்னேறிட்டீங்களா? என் சேர்ந்த பொம்பளைங்க புத்தி. பொம்பளை வயிற்றுல தானடா நம்ம பிறந்தோம், அவங்க புத்தியில பாதி வேணாமா? என்ன கூப்பிடலாம? சும்மா அடே, ஒரு பிட்டு கூட விடாம நான் கேட்டுட்டு வந்துட்டேன். பயமுடுறா, 6 வருஷம் பல்லு அதிகமா இருக்குது. ஒண்ணு இல்ல, நம்ம முதலாளி கொழுந்தியா இல்ல சரோஜா அம்மா, அவங்க காலேஜ்ல டான்ஸ் ஆட போறாங்களாம். இருங்க இருங்க, இந்த டிரஸ் எடுத்துப்போம். அடே, நீங்களே ரெடி பண்ணிட்டீங்களா? முதலாளி வீட்ல இருந்து என்ன உத்தரவு வந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. பாலு, என்ன சரோ? அத்தா, இன்னைக்கு எனக்கு காலேஜ்ல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு டிரஸ் தேவைப்பட்டுச்சு. நீங்க நினைச்சுக்கிட்டு நான் இவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அதனால என்ன, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே? அப்புறம் அவரே டிரஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டார். ஓ, ஐ சி, அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவான். மிலிட்டரியில இருந்தவனாச்சே, பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின் இதெல்லாம் கிங். அத்தா, நீங்க அவசியம் டான்ஸ் வரணும். ஓ எஸ், நான் இவரையும் இன்வைட் பண்ணி. பின்ன இவன் இல்லாமலா? அப்ப பாலு, நான் போய் ஜானகியை கூட்டிட்டு வந்துடுறேன், நீ நேரா காலேஜுக்கு வந்துரு. ஆலை கமல் சார். என்ன பாரு, இங்க கொடுக்கல பாவி, திருட்டுத்தனமா ஒரு சீட்டு கண்டுபிடிச்சேன், அதையும் கிழிச்சியா?